ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஸோ அதனால மேரேஜ் ஃபங்க்ஷன்னா எங்கள் அண்ணன் ஸ்பெஷல் சொல்லி ஆகணும். எங்கள் பெரியமா மையன் மானாமதுரை. நான் சின்ன வயசில் கூட பிறக்காட்டினாலும் எங்கள் என்னை வந்து கூட பிறந்த தம்பி மாதிரி வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டில். அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ அண்ணனுக்கு மேரேஜு இன்னைக்கு. சரி, அதான் கிளம்பியாச்சு காலையிலே டாக்டர். எனக்கு இந்த மானாமதுரையில் வந்து மேரேஜ் அண்ணன விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாம், விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து இன்னொன்று, சந்தியா வந்து சேரீ கட்டி வீடியோ போடுங்க. நிறைய பேர் முன்னாடியே கேட்டிருந்தீங்க, அவள் கட்டவே இல்லை. இப்போலாம் சேரீ தான் அம்மா கட்டுறா, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வெளியே கிளம்புறதுனால இப்போலாம் சேரீ தான். அதுவும் அத்தை கண்டிப்பாக சேரீ கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவளே கட்டிட்டான். இன்னைக்கு தான் ஓரளவு நல்லா கட்டியிருக்கா. அன்னைக்கெல்லாம் அக்காவோட ஃபங்க்ஷன் காது குத்துக்கு போயெல்லாம் என்னமோ சுற்றி வச்சுட்டு அவள் வாட்டு பிடிச்சிட்டே தெரிஞ்சான். பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னா மாப்பிள்ள வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ணா வீட்டுக்கு எவ்வளோ நேரம் காலைல போயிட்டு போ. கரெக்டாக நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். நாங்கள் கூட பயந்துட்டே போனோம், தாலி கட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம போயிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே ஆயிடுச்சு. அப்புறமா அவங்கள பார்த்துட்டு போய் விஷ் பண்ணிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சரி அண்ணன் வீட்டுக்கு போயிடுவோம். பொண்ணு வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ணன் வீட்டில் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். பக்கத்து பக்கத்தில் தான் போய் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க வந்து 2 மணி 3 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. விருந்து அண்ணா வீட்டில் பத்திரிக்கையில் போட்டுருச்சு 3 மணி. அதனால ஒரு 2 மணி ஆயிரும். 2 மணி 3 மணிக்கு போடுவாங்க. அப்படியே அங்கே சாப்பிட்டு மொய்யலிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். அத்தை இங்கே இருப்பாங்க நினைக்கிறேன். அம்மா அங்கே தான் இருப்பாங்க. அப்படி அம்மா காலையிலே வந்துட்டாங்க போல. வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எதிர்க்கும் போது இல்லை அத்தை. அம்மா போறோம்
நல்லா இருக்கா? அம்மாவோட ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஆனால் அம்மு நீ இது மாதிரி தான் அவங்க கேட்டாங்க, இது என்னோட மாதிரி தான் கேட்டாங்க. வெளியே கிளம்பியாச்சு. நான் சந்தியாவும் என்ன, இன்னைக்கு கறி சாப்பாடு வந்து மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆகல, நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோம், நம்ம அவ்வளோ சாப்பிட்றது இல்லை. இது ஃப்ரெண்டு அண்ணன் ஊரில் வேறு இது விருந்து, நைட்டு போயிட்டு தான் வந்தேன். நாடகம் பார்த்துட்டு நைட்டு 4 மணிக்கு தான் வந்தேன். வந்து தூங்கிட்டு நான் மட்டும்தான், நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன் அன்னைங்களோட. இவ்வளோ எங்கேயும் வெளில கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால கூட்டிகிட்டு போக முடியல. எங்கேயுமே அன்னைக்கு மட்டும்தான் மூவிக்கு போயிருந்தோம், சிவகங்கையில் ஒரு 2 படத்துக்கு போயிருந்தோம். இது வரையும் போஸ்ட் பண்ணல, 2 வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் படம். என்ன படத்துக்கு போனோம்? டானுக்கா? டான் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் போனோம். அதுவும் இப்போ 1 வருஷம் 8 மாசத்துக்கு மேல ஆக போகுது, 8-9 மாசம். மேரேஜ் ஆயிட்டு வாரம் வாரம் தொடர்ந்து 2 வாரம் போனோம். ஆமா, அது வந்து நாங்கள் லேட்டாக போயிட்டோமா, வீட்டில் கொஞ்சம் பேச்சு வாங்கிட்டு அத்திட்டு திட்டு வாங்கிட்டேன் நான். ஆமாம், நைட்டு வந்து நாங்கள் வந்து எப்போ மார்னிங் நான் வேலையை முடிச்சுட்டு இவ்வளோ ஈவினிங் கூட்டிகிட்டு போனேன், 6 மணி 6:15 ஷோக்கு. பார்த்தா நைட்டு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு, வீட்டில் ஒரே திட்டு இவ்வளோ திட்டினாங்கன்னா. ஏன்னா நைட்டு அன்டைத்தில் வந்து ஊர் சுற்றுறீங்க, ஏதாவது இந்த ரோடு நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டயத்துல போகக்கூடாது, நைட் டயத்துல போகக்கூடாது. இந்த டய நீ இந்த பிரெக்னண்டா இருக்க, அவங்க பேரை இருக்காங்க இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு அஞ்சு நாள் ட்ரிப் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிளட்டு அதனால பிளட் லெவல் மருந்து, அது ஒரு மருந்து மாதிரி ஏற்றுனாங்க, ரத்த ஊசின்னு சொல்லிட்டு அந்த ஊசி வேற போட்டோம். அதனால நிறைய வீடியோ எடுத்து வச்சு எடுத்திருக்கோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை ஃபினிஷிங் பண்ணாமே விட்டுறது. அப்படியே ஏதாவது ஒரு அர்ஜென்ட் லெவலில் போயிருது, டென்ஷன் ஆகிட்டு மறந்துடுறது. ஏதாவது நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களா, அப்படியே மூட் அப்செட் ஆகிடும். வீட்டில் இருக்கிறதுல அவங்களுக்கு வேறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நைட்டு மட்டும்தான் வராங்களா, அதுவும் 12 மணி ஆயிடுது. அதனால அந்த நேரத்தில் நம்ம எடிட் பண்ணி போட முடியாதுல்ல. வேலைக்கு கிளம்பி குளிச்சிருச்சுட்டு கிளம்பிடுவேன். இவன் வந்து அப்பதான் தூங்கிட்டு இருப்பான், எந்திரிக்க மாட்டான். அதனால சரி தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் தூங்கி எந்திரிச்சு நான் காலையில் அந்த ரீல்ஸ்க்காண்டி எந்திரிக்கணும். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி போடுறதுக்குள்ளே எனக்கு வேலையே ஈவினிங் ஆயிரும். அதனால நான் வேலைக்கு வேகமாக எந்திரிச்சு ஓடிடுவேன். நைட்டு அந்த டயத்தில் வந்து தூங்குறதே டைம் பத்தாது எனக்கு. முன்னாடிலாம் நான் வீடியோ போடுறதுக்கு டைம் நிறையா இருந்துச்சு எனக்கு. வீடியோ போடணும்னு சொல்லி போட்டுட்டே இருந்தேன் ரெண்டு பேரும். நான் இப்போ வந்து வேலைக்கு போகிறனால தான், சரி வேலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். அதனால் எனக்கு கிடைக்கிற டைங்களை இந்த மாதிரி ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் ஏதாவது போனோம்னா படத்துக்கு போனாவோ வெளியே எடுத்து போடுற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் ட்ரைவ் பண்ணிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடு, அவ்வளோதான். வீடு வந்து பக்கத்தில் வந்துருச்சு, இவ்வளோ இறக்கி விட்டு ட்ராப் பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அவ்வளோதான், ஓகே பாய் ஃபேமிலி.